சூர்யாவை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காக நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஒரு சீலர் தான், எனது ஒரு சீலர் மட்டும்தான் இந்த மாதிரி இவளும் அப்படியா அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஆனா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளத்துல வந்து இந்த மாதிரி அசிங்கமா அறிவு இருக்கிற மாதிரி வீடியோ போட்டு போடுறது யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அதை நீங்க எல்லாருமே கமெண்ட் மூலமா கேட்டுப்பீங்க. அந்த மாதிரி யாரும் அந்த கோபம் தாங்க முடியாம தைரியமா வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேள்வி பொம்பளைங்க கேட்டா உடனே அவளும் தப்பானவ அப்படின்னு நீங்க சொல்றதுனாலதான் இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் இன்னும் அசிங்கமா அற நிர்வாணமா வீடியோ தைரியமா போடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொம்பளைங்கன்னா வீடியோ போடணுமோ அவங்க எதிர்த்து யாராவது கேள்வி கேட்க பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளையும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னா எல்லா பெண்களுமே தைரியமா சோசியல் மீடியால கேள்வி கேட்க பயப்படுறாங்க. ஏன்னா இங்க போடுற கமெண்ட் அப்படி இருக்குது. எந்த ஒரு நல்ல பொம்பளைங்களும் அப்ப எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க தப்பானவங்களா சொல்லுங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியால அசிங்கமா போடுற பொம்பளைங்கனாலதான் சின்ன சின்ன குழந்தைகளா பாலியல் பலாத்காரத்துல உள்ளாகுறாங்க. ஒவ்வொரு பொம்பளைங்க ஒவ்வொரு லேடிஸும் தைரியமா எதிர்த்து இந்த மாதிரி பொம்பளைங்களை எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வீடியோ அசிங்கமான வீடியோ போடுறத தவிர்ப்பாங்க. அதை விட்டுட்டு யாராவது ஒரு லேடிஸ் வந்து தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களும் இவ்வளவு அப்படிதான் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க கேக்குறதுனாலதான் அடுத்து வர்றவங்க யாருமே கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. டிக்டாக்ல வந்து நான் 3 மாசம் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா லாக்டவுன்னால வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அதை நான் யூஸ் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணது கிடையாது. அந்த டைம்ல கூட ஏதாவது சமூக வலைத்தளத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருந்தா கூட பேப்பர் ஐடிங்க எழுதி கேட்பாங்க. ஆனா நான் ஒரு பொம்பளை தைரியமா நேருக்கு நேரா வந்து எல்லாரையுமே எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கேன். டிக்டாக் பார்த்தவங்களுக்கு கம்பல்சரி என்ன தெரியும் தெரியும் பேப்பர் ஐடிங்க நிறைய பேருக்குமே என்ன தெரியும். ஏன்னா பேப்பர் ஐடிங் வந்து எழுதுவாங்க, இந்த பொண்ணு தைரியமா கேள்வி கேட்குதுன்னு என்ன வந்து கமெண்ட் பேக் கமெண்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தான் இது சொல்றேன். நான் அப்படி இப்படின்ற தெரிஞ்சுக்கிறது சொல்றவங்கள ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். என்னை பத்தி எதையுமே தெரியாம யாருமே இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறாதீங்க. ஏன்னா இது நீங்க எனக்கு மட்டும் கொடுக்கல, இன்னொரு யாராவது தவறு செய்யற பெண்களை யாராவது தைரியமா எதிர்த்து கேட்கணும்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி போடுற கமெண்ட்னால அவங்க கேட்கறதுக்கு பயந்துட்டு பின்னாடி வந்துடுறாங்க. இதனால நாட்டுல ரொம்ப ரொம்ப அசிங்கமான வேலை அறிவறுப்பான வேலை மட்டும்தான் சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அசிங்கமா யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள தயவு செய்து தரக்குறைவா பேசாதீங்க. நான் வந்து எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சொந்த பகையும் கிடையாது. சோசியல் மீடியால வந்து இந்த சூர்யா வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா பண்ணா, அதனாலதான் அவளை தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு. உடனே அவ என்ன பண்ணா, என் ஹஸ்பண்ட பத்தி தப்பா பேசினான், அதனால நான் அவளை தைரியமா கேள்வி கேட்டு என்னடி கேக்குற அப்படின்னு. மத்தபடி அவ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. என்னோட கேரக்டர் தப்பு சொல்லும்போது எனக்கு கோபம் வந்தா நான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி கேட்கறது கூட ஒரு ஹாண்டிகாப் அசிங்கப்படுத்தினா, ஒரு தெருப்பு இருக்கிறவங்க கூட்டுறவங்க எல்லாருமே கேவலமா பேசிக்கிட்டு அசிங்கமா நான் ஒரு சோசியல் மீடியால கொஞ்சிக்கிட்டு கொளாவிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறனால எனக்கு கோபம் வந்து தைரியமா கேள்வி கேட்டேன். நீங்களும் தைரியம் செய்து இந்த மாதிரி ஏதாவது பெண்களோ அசிங்கமா வீடியோ போடும்போது தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்டா மட்டும்தான் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை சோசியல் மீடியான சமூக வலைத்தளத்தை ஒழுங்கா பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா சமூக வலைத்தளம் சாக்கடை மாதிரி மாறிடும். சோசியல் மீடியான்றது வந்து நெருப்பு மாதிரி, சரியா? அது அதை வச்சு விளக்கையும் பத்த வைக்கும், நெருப்பும் எரிய வைக்கும். நம்ம ஒழுங்கான பாதையில நேர் வழியில போனோம்னா அது விளக்கதான் கொளுத்தும். அதே நம்மளோட பாதை கொஞ்சம் தவறினாலும் அது உங்களையும் கொளுத்தும், உங்க குடும்பத்தையும் கொளுத்தும். சோ சோசியல் மீடியால ஒழுக்கமா வீடியோ போடு, கரெக்டா இருங்க. யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க ஏன் கேக்குறாங்கன்னு அவங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் கமெண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நாய்ங்களை அசிங்கமா பண்றது இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைங்களும் தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் கேட்கறாங்க. இவங்களை உங்களால குரல் கொடுக்க முடியுதா? குரல் கொடுக்க முடியலையில. தைரியமா யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையா இல்லையோ, தயவு செய்து அவங்களை கேவலமா மட்டும் பேசாதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் சோ சாரி.